Now we see the next question. You are given in exercise 8.1, question number 5. We are given the question, the price of commodity increased by, commodity means a particular item, a thing. By that, its price is increased by 5%. 5% அப்படிங்கிறப்ப டோட்டலா ஒரு 100 rupees அப்படின்னு வச்சுட்டோம்னா, இந்த இயர்ல 105 rupees பர் கேஜி, ஒரு கேஜிக்கு வந்து 105 rupees வந்து, சரி 5 rupees இன்க்ரீஸ் ஆகி நவ் த பிரைஸ் இஸ் 105. நவ் 8% ஃப்ரம் திஸ் இயர் டு திஸ் இயர், அப்போ 108 rupees டோட்டலி பிகினிங் 100 rupees, பிகினிங்ல 100 rupees இருந்தா 5% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு எவ்வளவு ஆகும், 105. 8% இன்க்ரீஸ் மீன்ஸ் 100 plus 8, 108. 77% increase, 77% increase. 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 77
அதோட ஃபுட்ஃபால் வரக்கூடியதுதான் எக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஹியர் 108, ஹியர் 177. இந்த லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்னா எக்ஸ் எதை இது மல்டிப்ளை பண்ணோம், ஃப்ரீக்வன்சி இன்டூ திஸ் லாக் வேல்யூ இல்லையா, லாக் எக்ஸ் கண்டுபிடிச்சோம். இங்கே நோ ஃப்ரீக்வன்சி அட்டர், ஆக்சுவலாக இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு தான் அர்த்தம். என்ன அப்படின்னா ஒன்று ஒரு கேஜின் வெயி, இப்போ ஃப்ரீக்வன்சி என்ன இருக்கு எல்லாமே 111, ப்ரைஸ் ஆஃப் 1 kg, ஒரு கிலோகிராமுடைய ப்ரைஸ் 105. இப்போ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறப்போ மோர் தென் 1 வர்றப்போ இந்த இடத்துல நம்ம நம்பர் எழுதுவோம், பட் 1 அப்படிங்கிறப்போ நோ நீட் டு ரைட். ஸோ இதை நம்ம இது ஜஸ்ட் இது வந்து தெரியறதுக்காக நான் எழுதுனேன். ஸோ இங்கே வந்து நோ நீட் டு ரைட். இது நம்ம யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது வந்து ஜாமெட்ரிக் மீன் தான், ஜாமெட்ரிக் மீன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பெருக்கல் வர்றப்போ மல்டிப்ளேஷன், இது வந்து ஒன்னால மல்டிப்ளை பண்றது அர்த்தம். இது இது வந்து இன்டூ 1, இது வந்து இன்டூ 1. ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி பண்ணி இந்த இடத்துல போடுறப்போ யூ ஆர் யூசிங் ஜாமெட்ரிக் மீன். எல்லா சாப்பிடுமே பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் காலமும் இந்த டேபிள் காலமும் மல்டிப்ளை பண்ணி போடுறப்போ யூ ஆர் யூசிங் திஸ் ஃபார்முலா ஜாமெட்ரிக் மீன். தென் இங்கே என்ன வரும், இதுக்கு வந்து இப்போ லாஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறோம். கொஞ்சம் கசகசம் இருக்கா, இப்போ லாக் வேல்யூ கண்டுபிடிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும், கேரக்டரிஸ்டிக் எழுதணும். லாஸ்ட் கிளாஸ்லயே சொன்னேன் 3 digit வந்தார், யூஆர் ரைட்டிங் 2 point ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல 2 point 2 point 2 point. ஏன் 2 எழுதுறோம்னா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் 3, நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் 3 வந்தால் அதில் 1 மைனஸ் பண்ணிட்டு நம்ம என்ன எழுதணும், 2 point அப்படின்னு எழுதணும். அடுத்தது இப்போ லாக் வேல்யூ நம்ம பார்க்கணும். லாக் வேல்யூ நம்ம 105க்கு பார்த்தோம்னா என்ன வரும், இது வந்து இட்ஸ் டேக்கிங் டைம், ஸோ நான் அப்படியே டைரெக்டாகவே எழுதிடுறேன். எழுதினேன் லாபம் பார்த்துட்டு அடிஷனலாக போட்டது. இப்போ இது வந்து ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஃபார்ம்லா, ஜாமெட்ரிக் மீன்ஸ் மைனஸ் 100. பிஃபோர் தட் வி ஆர் ஃபைண்டிங் ஜாமெட்ரிக் மீன். இப்போ இதுக்கு ஃபார்ம்லா வந்து ஆங்கிளா, போன சம்பளம் வந்து சிக்மா எழுத மறந்துட்டேன், அதனால் போன வீடியோ பார்த்தவங்க இந்த சிக்மா அப்படிங்கிறத ஞாபகத்தில் இருக்கு. இங்கே ஆன்டிலாக போட்டு இந்த இடத்துல போட்டு எஃப் வந்து நோ நீட் ரைட், பிகாஸ் ஹியர் நோ எஃபர்ட்டர். அப்படியே எஃப் இருந்தாலும் அது என்னன்னு அர்த்தம், 1 அர்த்தம், தட் நோ நீட் டு ரைட். ஸோ அந்த போன வீடியோ வரல சம்மக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அதில் வந்து எஃப் இருந்தது, இதில் வந்து நோ எஃபர்ட்டர். ஸோ சிக்மா லாக் எஸ் அதில் கேபிட்டல் எண் யூஸ் பண்ணணும், இதில் ஸ்மால் எண் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா எஃப் இல்லை, when you find f f வரப்போ you are using capital n, now you are using small n. இது வந்து நம்ம divide பண்ணி வந்த நம்பர், இந்த divide பண்ண முடியா இந்த நம்பர் எடுத்துட்டு small n எத்தனை ஐட்டம் இருக்கு நம்ம கிட்ட, 3 ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து 3 அப்படின்னு போட்டுட்டு இது divide பண்ணி இதை டிவைட் பண்ணி வர்றதுக்கு 2.1009 இருக்கு. இந்த இடத்துல ஆன்டிலாக் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்குரிய ஆன்டிலாக் டேபிள் காலத்தில் பார்க்குறப்போ இங்கே 10க்கு நேராக 0க்கு நேராக 9க்கு நேராக பார்த்தீங்கன்னா
இந்த 1, 2, 6, 2 நல்ல பாயிண்ட் நான் வந்து வைக்கல. இங்க இந்த 2 வந்து விட்டுறணும். இந்த 2 வந்து நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் நான் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்க போறோம். அதனால இதை விட்டுட்டு இந்த இடத்துல 10, 0, 9 அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 2, 6, 2 அப்படின்னு வரும். இங்க 2 வரப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கிற பிளஸ் 1, அதுல வந்து நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் மைனஸ் 1 லாக் கண்டுபிடிக்கிறப்போ, இதுல வந்து ஆண்ட் லாக்ல நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் நம்ம இதுல வந்து இங்க என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் எழுதி அப்படியே பிளஸ் 1 அப்படின்னு போட்டோம்னா 3 வரும் இல்லையா. சோ 3 அப்படிங்கிறப்போ 3 டிஜிட் எழுதி இந்த இடத்துல பாயிண்ட் எடுத்துக்கணும். சோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். இன்னும் நம்ம சம் முடியல, என்ன கண்டுபிடிக்கணும், ஆவரேஜ் இன்க்ரீஸ். ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஃப்ரம் 2004 வரைக்கும் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன். ஸோ 1, 2, 6.2 மைனஸ் 100 இல்லையா. ஸோ 26.2 எல்லாமே நம்ம பர்சன்டேஜில் கொடுத்துருக்கு. ஸோ ஆவரேஜ் இன்க்ரீஸ் எவ்வளோ பர்சன்ட்?